சொன்ன மாதிரி படத்தோட குவாலிட்டி தெரிஞ்சது எடுத்த உடனே பேசினது. அதாவது 100% அவங்க ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி பேசிட்டு அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் பர்டிகுலராக மோகன்லால் சார் படம் எவ்வளவோ டப் பண்ணியிருக்காங்க, பட் இது வரைக்கும் அவர் டப்பிங் பண்ணதில்லைன்னு நினைக்கிறேன் நான். பட் இந்த படத்துக்கு அவரே டப்பிங் பண்ணிட்டு அதை பிகினிங் நமக்கு ஸ்க்ரீன் பண்ணி காமிச்சது, இட் இஸ் ரியலி குட். அண்ட் மேஜர் ரவி சார் பேர்லேயே மேஜர், அதாவது இஸ் அ வெரி பேட்ரியாட்டிக் பர்சன் கேள்விப்பட்டிருக்கேன், இதுலேயும் இருந்திருக்காரு. ஸோ அதுலேருந்து வந்து சினிமா பேஷனில் எடுத்தாலும் அதை மீறாமல் அதை பேஸ் பண்ணி படங்கள் எடுத்துகிட்டு இருந்தார். பர்டிகுலராக அரண் ரொம்ப நல்ல படம் ஆக்சுவலி, அங்கே என்ன நடக்குதுன்றது ரொம்ப கிளியராக காமிச்சிருந்தார். பட் இதில் வந்துட்டு கொஞ்சம் உள்ளே வந்திருக்காரு, இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் கையில் எடுத்திருக்காரு. அண்ட் லால் சார் சொல்லும்போது தெரிஞ்சது எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் அந்த கேரக்டரும் இந்த ஸ்கிரிப்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது பசங்க பேரண்ட்ஸுக்கு மட்டும் இல்லை, ஐ மீன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் இல்லை ரெஸ்பான்சிபிலிட்டி, பேரண்ட்ஸ்க்கும் இருக்குது அப்படின்றத சொல்லியிருந்தார். இட்ஸ் ட்ரூ. ஸோ நிச்சயமாக இது ஒரு படிப்பினையா இல்லை ஒரு சின்ன பாடமாவது இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த லால் சாரை வந்துட்டு த கம்ப்ளீட் ஆக்டர் அப்படின்னு போட்டிருந்தாங்க ஜில்லாவில். நான் கூட அவர் கூட நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன், நான் டான்ஸ் மாஸ்டராக பிரமரம் தன்மாத்திரா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதாவது கம்ப்ளீட் ஆக்டர் அப்படின்றதுக்கு 100% பொருத்தமானவர். ஏன்னா என்னத்துக்கு நம்ம என்ன சொன்னோமோ அதை அப்படியே செய்வார், பட் அட் தி சேம் டைம் அதில் அவரோட ஒரு சின்ன ஒரு இது போடுவார், அது வந்து அந்த கேரக்டருக்கும் அந்த சாங்க்கும் அவ்வளோ ப்ளஸ்ஸாக இருக்கும், அந்த மாதிரி அவரோட இன்புட் இருக்கும். ஸோ சொல்லவே தேவையில்லை அவரை பற்றி. பட் ஸ்டில் ரீசெண்டாக ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு கேரளாவில், திருஷ்யம் அப்படின்னு சொல்லிட்டு. சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லாருமே இங்கே ஆல்மோஸ்ட் பார்த்துருக்கிறதா சொல்லுவாங்க, சொன்னாங்க அந்த படத்தை பற்றி. எக்ஸ்ட்ராடனரி ஃபிலிம், ஏன்னா யாருமே யோசிக்க தயங்குவாங்க அந்த கேரக்டர் பண்ணுறதுக்கு. ஏன்னா இங்கே ஜில்லாவில் பார்த்தா இப்படி ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் பண்ணியிருக்காரு, அதில் பார்த்தா ஒரு 18 இயர்ஸ் ஓல்டு டாட்டர் அண்ட் ரெண்டு டாட்டருக்கு ஃபாதராக பண்ணியிருப்பார். அது போலீஸ் ஒரு சின்ன கேரக்டர், அவர் வந்து அடிப்பார், அடி வாங்கிக்கிட்டே இருப்பார். இவர் நமக்கே இல்லை அப்படி ஃபீல் ஆகும். அது தியேட்டரில் அது எதிரொலிச்சது, அதாவது ஃபுல் தியேட்டர் அப்படி கிளாப்ஸ் பண்ணியிருந்தாங்க இங்கே எக்ஸ்பிரஸ் அவென்யூவில் பார்க்கும்போதே. ஸோ அது மாதிரி இந்த படமும் நல்ல ஒரு படமாக இருக்கும்ன்றது நமக்கு ட்ரெய்லர் பார்த்தப்பவே தெரிஞ்சது. ஸோ வெற்றி மரன் ஐபிஎஸ், வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இந்த வெற்றி மரன் ஐபிஎஸ் இதில் ரெண்டு விஷயம் டைட்டிலில் கேட்கும் போதே தெரிஞ்சிடுச்சு, இது ஒரு போலீஸ் ஆஃபீஸரை பொறுத்தின கதைன்றது தெளிவாக டைட்டில்லையே தெளிவுபடுத்தியிருக்காங்க. இன்னொன்று, இந்த படத்தோட ஒரு டப்பிங் படத்துக்கு டைட்டில் வைக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அது இந்த படத்தோட டைட்டில் பார்க்கும்போது இது ஒரு டப்பிங் படம் மாதிரி தெரியாமல் இது ஒரு ஸ்டேட் படம் மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த வெற்றி மாறன் சொல்லிட்டு டைட்டில் வச்சதுனால இந்த டைட்டில்லையே இந்த படத்தோட வெற்றி தெரியுதுன்ற மாதிரி தான் தோணுது. ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருக்கு. ட்ரெய்லர் பார்க்கும்போது இந்த படத்தில் வந்து ஏதோ ஒரு வெறும் படமாக மட்டும் இருக்காது, இந்த படத்தை பார்க்குறவங்களுக்கு ஒரு சின்ன படமாகவும் இருக்குன்ற மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சது. இந்த படத்துக்கும் எனக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தம் கிடையாது, இருந்தாலும் வந்திருக்கிறதுக்கு காரணம் ரெண்டு. ஒன்று, மேஜர் ரவி சாருடைய ரெண்டு படத்தில் மூணு படத்தில் நான் நடிச்சிருக்கேன், அதுக்கு நன்றி கடன். இன்னொன்று, நான் சமீபமாக மோகன்லால் சாருடைய ஜில்லா படத்தில் இணைஞ்சு நடித்தேன். இங்கே மோகன்லால் சார் வரலைன்னா கூட அவருடைய ப்ரெசன்ஸ் என் மைண்டில் இருக்கும். ஏன்னா வந்து நடிகர்களுக்கெல்லாம், இப்போ இருக்கிற இளம் நடிகர்களாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட நடிகர்களுக்கும் ஒரு உதாரணம் வந்து இந்த கம்ப்ளீட் ஆக்டர் மோகன்லால் அப்படிங்கிறதையா சொல்லலை, நான் ஒரு கேரக்டர் வைஸாகவே சொல்கிறேன். சக நடிகர்களை எப்படி பார்க்க வேண்டும், சக நடிகர்களுக்கு சமயத்தில் எப்படி உதவ வேண்டும், அந்த படப்பிடிப்பு சமயத்தில் எப்படி இருக்க வேண்டும், இப்படி எல்லாத்துக்குமே உதாரணம் வந்து மோகன்லால் சார். எனக்கு தெரிஞ்ச மோகன்லால் சார் வந்து மேஜர் ரவி சாரோட நாலாவது படமும் மூணாவது படம் நினைக்கிறேன். ஒரு இயக்குநரை பிடிச்சிருச்சுன்னா அவர் தொடர்ந்து படம் பண்ணிகிட்டே இருப்பார் மோகன்லால் சார், அதான் அவருடைய கேரக்டர். 22 படம் புக் ஆயிடுச்சும்பாரு, மேஜர் ரவி சார் போய் ஒரு லைன் சொன்னால் அதையும் கேட்டுட்டு உனக்கு ஆகஸ்ட்ல டேட்டும்பாரு. அதுக்கு ஒரே காரணம் என்னன்னா மேஜர் ரவி சாருடைய ஸ்பீடு. மேஜர் ரவி சார் மேஜர் ரவீன் அப்படி மிலிட்டரி கார் அப்படிங்கிறத சொல்லுவீங்க, ஷூட்டிங் ஸ்பாட்லையும் அப்படிதான் இருப்பார், பிரச்சனையே அதான் நடிகர்களுக்கு. ஒரு ஆனால் அது ஒரு விதத்தில் பெரிய லாபம், 6 நாள் டேட்டும்பாரு, 5 நாளில் முடிச்சிருவார். இவர் எடுத்திருக்கிற படங்கள் எல்லாமே சமூகத்தை சம்பந்தமாகவும், சமூகத்துக்கு ஒரு நீதி சொல்வதாகவும், சமூக அவலங்களை கேட்கக்கூடிய படமாக தான் இருந்திருக்கு. சரி, இவர் படங்கள் தான் இப்படி இருக்காரு, உண்மையான கேரக்டர் எப்படின்னு தெரியலன்னு ரொம்ப நாளாக எனக்கு ஒரு குழப்பம்.
அப்போ லூனாவளல ஷூட்டிங் தூஃபான் அப்படின ஒரு படத்துல லூனாவளல ஷூட்டிங் நான் அவரே நடந்து வந்துட்டு இருக்கோம் ஒரு ஒரு இடத்துல ஷிஃப்டிங் ஆகி போயிட்டு இருக்கும்போது வண்டி வர லேட் ஆச்சு நடந்து வா அப்படினு கூட்டி போயிட்டார் அப்படி நடந்து போயிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா திடீர்னு ஆள காணோம் அங்கடா வந்துட்டு இருந்த ஆள காணோம் பார்த்தா ஒரு வேகமா தர தரன்னு ஓடுறாரு பார்த்தா ஒரு சின்ன வீடு வந்து தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்கு அங்க இருக்குற அந்த பக்கெட்ல உள்ள தண்ணியை எடுத்து வேகமா வீசுறாரு சோ அப்பதான் புரிஞ்சிட்டேன் இவர்தான் வந்து ஒரு பேசிக்காவே ஒரு சமூக அக்கறை வந்து உடம்புல இருக்கு என்ன அது மிலிட்டரியில இருந்து வந்தது அப்படிங்கறத நான் உணர்ந்தேன் நான் அவட்ட கேட்பேன் ஏன் சார் நல்ல ஒரு லவ் ஸ்டோரி நல்லா எடுக்கலாமே சார் எப்ப பார்த்தாலும் வந்து ஒரு சமூக பிரச்சனை சொல்லிட்டு மிலிட்டரி போலீஸ் கந்தகார் விமானம் கடத்தல் இப்படியே எடுக்கிறீங்களே சார் அப்படின்னு நான் வந்து நிறைய கேள்விகள் கேட்டேன் ஆனா அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் அந்த கேள்வியை நான் தவிர்த்துட்டேன் ஏன்னா இந்த மாதிரி படங்களை எடுக்கக்கூடிய முழு தகுதியும் படைத்தவர் மேஜர் ரவி சார் தான் அவர் இதே மாதிரி இன்னும் 10 படத்தை எடுக்கலாம் கேரளாவுக்கு கேரளாவில் அவருக்கு ஒரு பெரிய ரசிகர் கூட்டமே இருக்கு உண்மை நீங்க அதாவது தமிழ்ல வந்து ஒரு புரொடியூசர் மேஜர் ரவி சார் அமைஞ்சாருன்னா அவர் வந்து ரொம்ப லக்கானாள் ஏன்னா 100 நாள் ஷூட்டிங்க ஷூட்டிங்ல பாக்குற ஒரு பெரிய ஒரு கமர்ஷியல் படத்தை 40 நாள்ல முடிச்சிருவாரு அதே ஸ்பீட்ல இதை நான் உணர்ந்திருக்கேன் அவர் டேட்டு கேட்டானா பிரச்சனையே வராது 6 நாள் 7 நாள் தானே 5 நாள்ல முடிச்சுதான் நம்பி போலாம் உண்மையில இங்க வந்திருக்க யாராவது ஒரு புரொடியூசரா இருந்தா சொல்லுங்க மேஜர் ரவி சார் தம்பி இந்த படம் எடுங்க உங்களுக்கு வந்து அந்த படம் ஆவரேஜ் ஆகும்னாலும் 2 கோடி லாபம் இருக்கும் படத்துல ஆக்சுவலி ரியாஸ் கான் அதாவது என் ஹஸ்பண்ட் நடிச்சிருக்காரு ஸோ அதனால தான் நான் வந்திருக்கேன் அவர் அங்கே சிசிஎல்ல கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால ஸோ திஸ் கேம் டு விஷ் எவ்ரி ஒன் என் ஹஸ்பண்ட்க்கு ஆக்சுவலி மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் ஆனது வேற படமாக இருந்தாலும் பயங்கர பெரிய பிரேக் வந்தது பாலேட்டன் ஒரு படம் அது மோகன்லால் சாரோட தான் ஸோ எந்த படமும் அவர் நடிச்சிருக்காரு ஸோ ஐ திங்க் இட்ஸ் கம் அவுட் ரியலி வெல் ஏன்னா மலையாளத்தில் கருமையோதான்னு ஐ ஹவ் ஹர்ட் அபவுட் இட் ஸோ தமிழில் வெற்றிமாறன் ஐபிஎஸ்ன்ற ஒரு படத்தில் அவரும் நடிச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அண்ட் மோகன்லால் சார் பற்றி சொல்லணும்னா இட்ஸ் லைக் வேர்ல்டு பெஸ்ட் ஆக்டரில் நம்பர் 10ல இருக்காரு ஸோ எனக்கு அது ரொம்ப பெருமையாக இருக்குது அது எல்லாருக்குமே தெரியுமான்றது தெரியல ஸோ இட்ஸ் ரியலி ரியலி ஹானர்ட் தட் ஐ எம் ஹியர் டாக்கிங் அபவுட் மோகன்லால் சார் அண்ட் மேஜர் ரவி சார் பெஸ்ட் ஆஃப் லாக் ஃபார் வெற்றி மாறன் ஐ ஹோப் நீங்கள் வந்து தமிழில் படங்கள் பண்ணுவீங்கன்ற இது பார்க்குறோம் ஸோ ப்ளீஸ் கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி சூன் தேங்க்யூ ஸோ மச் ஃபஸ்ட்டு நான் மேஜர் ரவி சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா எப்படி சொல்கிறது ஒரு 10 to 12 இயர்ஸ் இண்டஸ்ட்ரியில் இருந்த ஒரு பெரிய ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ணதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடா எல்லா பெரிய ஸ்டார்ஸ் விடு தட் இஸ் பெரிய அவங்கவுங்க ஊரில் இருக்கிற பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ் கூட நடிச்சிருக்கேன் ஆனால் மோகன்லால் சார் கூட மட்டும் நடிக்கவே முடியலன்னு எப்போ பார்த்தாலும் புலம்பிட்டு இருப்பேன் அது கரெக்டாக கூப்பிட்டாரு கூப்பிட்டார் போய் ஃபஸ்ட் டே பார்க்கறதுக்கு ரொம்ப நல்ல மனுஷன் மாதிரி இருப்பார் இங்கே ரொம்ப பயங்கர மோசமான ஆளுங்க போகணுன்னே மிரட்டினார் டைமுக்கு வரணும் இப்படி பண்ணும் அப்படி பண்ணும் இப்படி பண்ணும் அப்படி பண்ணும் அப்படி இப்படி தான் சவுண்டு வரணும் ஆனால் செகண்ட் டே ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போன பிறகு தட் ஐ மீன் நாட் த ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டேலேருந்து ஏன் சார் படம் என் ரோல் அவ்வளோதான் நான் போகணுமா அப்படின்ற ரேஞ்சுக்கு ஆகிட்டேன் சச் அ நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் மோகன்லால் சார் இஸ் அன் எப்படி சொல்கிற வெரி ஆசம் பர்சன் ஒரு அப்படியே மெஸ்மரைசிங் கமல் சார் படத்தில் ஒன்று நடிச்சிருந்தேன் பட் அதுக்குள் ஃபுல்லாக கண்டினியூ பண்ண முடியல அந்த படத்தில் கமல் சார் கண்ணை பார்க்க முடியாது ஏன்னா ஜென்ரலாக அவர் ஹலோ சொன்னால் கூட அவர் கண்ணை பார்க்க முடியாது பயங்கர எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி இருக்கும் அதே மாதிரி மோகன்லால் சார் ஹேஸ் தட் பவர் ஸோ ஐ ஜஸ்ட் விஷ் த ஹோல் டீம் அண்ட் எஸ்பெஷலி ரொம்ப ரொம்ப வாண்ட் டு விஷ் நாராயண் சார் ஆல் தி வெரி பெஸ்ட் ஏன்னா ஒரு நிறைய பேர் சொன்ன மாதிரி டப்பிங் படம் ஒரு மலையாளம் படமில் இவ்வளோ எஃபர்ட் போட்டு நல்ல ப்ரொமோஷன்ஸ் நல்ல போஸ்டர்ஸ் நல்ல எவ்ரி திங் ஹி ஹஸ் புட் இன் எ லாட் ஆஃப் எஃபர்ட் எல்லாத்துக்குமே ஸோ ஐ ரியலி விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ நேரத்திலே வந்திருக்கும் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய எல்லாம் அல்ல அந்த இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் மற்றும் எங்கள் சங்க உறுப்பினர் நாராயணன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் நன்றி கொஞ்சம் இமோஷனல் ஆயிருக்கு ஏன் தெரியுமா தமிழ் எந்த அளவுக்கு கரெக்டா இருக்கும்னு தெரியாது அந்த இடத்துல எங்க நான் ஸ்டக் ஆகுமோ அங்க ஐல் ஜம்ப் இன்டு இங்கிலீஷ் 24 வருஷம்
மிலிட்ரியில் வேலை பார்த்து ப்ரீமெச்சூர் ரிட்டையர்மெண்ட் வாங்கி வெளியே வரும்போது ஜம்முலேருந்து ஏறும்போது என்னோட லக்கேஜை எங்கே அனுப்பணும்னு தெரியல. கேரளாவுக்கு அனுப்பணுமா? ஏன்னா எங்கே பார்த்தாலும் எனக்கு வீடு இல்லை. 24 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு எனக்குங்கிற ஒரு வீடு சொந்தமாகணுமே இல்லை. ஸோ எங்கே போனாலும் ஓகே, ஆனால் மனசுக்குள்ள ஒன்னே ஒன்று மெட்ராஸுக்கு போயிடலாம். என் மனசுக்குள்ள ஒரு ஆசை இருக்கு, சினிமாவில் ஏதாவது பண்ணணும். இது நடந்த 1998 லக்கேஜ் வந்து கேரளாத்துக்கு அனுப்பி விட்டேன். ஆனால் இங்கே வந்துட்டு வீடு வாடகைக்கு வாங்கி கோயம்பேடில் செட்டில் ஆகிட்டேன். லக்கேஜ் எல்லாம் திருப்பி வந்து ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் இன் திஸ் இண்டஸ்ட்ரி. நிஜமாக சொல்கிறேன், என்ன இந்த சினிமா ஃபீல்டு இன்னைக்கு நான் என்ன எங்கெங்கெல்லாம் வெற்றி வாங்கினோம், ஆனால் அதுக்கு ஆரம்பம் கொடுத்தது இந்த தமிழ்நாட்டு மக்களும் தமிழ்நாட்டு சினிமா. அதுக்கு முன்னாடியே எனக்கு சினிமா கத்தி கொடுத்தேன் இங்கே இருக்கிற பெரிய ஒரு நடிகர் கமல் சார். அவர் காலில் நான் எப்பவும் கும்பிட்டு வணங்கி பேசுவேன். ஆனால் அந்த மாதிரி ரெஸ்பெக்ட். ஆளை வந்து அந்த படத்துக்கு அட்வைஸராக கூப்பிட்டுட்டு 1 வருஷம் என்னை கூடயே வச்சு எப்படி இந்த டைரக்ஷன் பண்ணோம் இதெல்லாம் நான் எனக்கு அவர் தான் சொல்லி கொடுத்த. பிளஸ் மணிரத்னம் சார் 2 படத்தில் என்ன கூப்பிட்ட, அட்வைஸராக கூப்பிட்ட, அங்கிருந்து நான் சினிமா கற்றுக்கிட்டேன். தென் மலையாளத்தில் மோகன்லால் சார் டேட்டு தந்ததுக்கு அப்புறம் கூட நான் ப்ரொடியூசர் எனக்கு கேரளாவில் கிடைக்கல. ஏன் தெரியுமா? இந்த மிலிட்ரிக்காரன் என்ன பண்ண போறான்னு நினச்சிட்டு மோகன்லால் சார் டேட்டு வச்சுட்டு கூட எனக்கு டேட்டு கிடைக்காம வந்த டைமில் திருப்பி எகெயின் ஓடி வந்துட்டா இந்த தமிழ்நாட்டில் மெட்ராஸில். அங்கே எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஆர்.பி. சௌத்ரிக்கு கும்பிட்டு வணங்குறேன். எனக்கு என்ன இருந்தாலும் சரி, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் தடவை நாராயணம் வந்து டப்பிங்காக இந்த படத்தை வானம் வெற்றிமாறன் படத்தை வானம்னு சொல்லும்போது ஐ சரி ஓகே ஜெமினியில் போட்டு எடுத்துகிட்டு போங்க, அதை என்னென்ன பைசா என்ன வேணும் பேசிட்டு போங்க. அந்த டைமில் எனக்கு தெரியல இந்த ஆள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மாதிரியெல்லாம் பண்ணி வச்சு. இப்போ ஏர்போர்ட்லேருந்து வரும்போது தான் நான் பார்த்த போஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நான் சோனா கிட்ட அதான் சொன்னேன், அங்க பார்த்த போஸ்டோட பெட்டரா இருக்கு, இங்க கேரளாவில் பார்த்தோட போஸ்டோட பெட்டரா இருக்கு. நாராயணியை வச்சுட்டு போஸ்டர் டிசைன் அங்க பண்ணலன்னு நினைச்சேன். 5 படம் பண்ணல, எல்லா படத்தையும் 30 நாளைக்கு உள்ள முடிச்சிருக்கு. ஸோ அந்த அதனாலதான் எல்லாரும் சொல்றேன் ஸ்பீடு ஸ்பீடு. ஸோ ஸ்பீடுன்றது எனக்கு அந்த டிசிப்ளினால வந்தது. அதான் அதுக்காக தான் சோனா சொன்ன கெட்ட மனுஷன் கரெக்டு. நான் ஸ்ட்ரிக்டா இருக்கும் சோனா, 10 மணி வரைக்கும் தூங்கிட்டு 11 மணிக்கு ஷூட்டிங் வர்றதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். ஸோ ஐ ஹாவ் டு மேக் இட் டு கம் அட் 7 o'clock, ஷீ வில் கம். அதான் 2 டேஸ்ல புடிச்சு விட்டுட்டேன். ஸோ எனிவே எவ்ரி ஒன் வில் கஸ், பட் எண்ட் ஆஃப் த டே தேர் சேக்கி இஸ் அ குட் மேன் ஃபார் த சினிமா. எண்ட் ஆஃப் ஃபார் மேக்கிங் சச் எ ப்ரோக்ராம் லைக் திஸ் ஐ தேங்க் நாராயண் அண்ட் மௌனம் ரவி, மை ஃப்ரெண்ட், ஓல்ட் ஃப்ரெண்ட். என்னோட ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து ஹி வாஸ் வித் மீ அண்ட் ஆல் திஸ் மீடியா அண்ட் திஸ் தமிழ்நாடு அண்ட் தி சென்னை ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, தி பீப்பிள் ஹூ கேவ் மீ தி லைஃப். மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அரண் அண்ட் கீர்த்தி சக்ரா, இட் ஸ்டார்டட் ஃப்ரம் தமிழ்நாடு. ஸோ ஐ எம் ஆல்வேஸ் இன்டெப்டட். எப்பவும் வந்து என் மனசுக்குள்ள இது இருக்கும். அதனால தான் நான் மெட்ராஸ்லேயே செட்டில் ஆயிருக்கு, சென்னையில் தான் இருக்கு. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு லீவ் திஸ் பிளேஸ் அண்ட் கோ தேர். ஸோ ஐ வில் ரிமைன். And thanks a lot for accepting me out here as a director. Thanks a lot. And I wish him all the best. Thank you so much. Vanakkam. Vandirukka anaitthu pathrikaiyaargalukkum, media.